திரௌபதி என்ற திரைப்படம் தற்போது இணையதளங்களில் வலைதளங்களில் ட்ரெய்லராகவும் முன்னோட்டமாகவும் பரப்பப்பட்டு வருகிறது. அந்த திரைப்படம் இயக்குனர் மோகன் அவர்கள் தயாரித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தில் ஆவண படுகொலைகளை ஆதரித்தும் சாதி மறுப்பு திருமணம் செய்கின்றவர்களை படுகொலை செய்ய வேண்டும், சாதியை எதிர்ப்பவர்களை கையை வெட்ட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று வக்கரமாக கொலை வரியை தூண்டுகிற வகையில் சாதி மறுப்பு திருமணங்களை எதிர்த்து முழுநீள திரைப்படமாக அதை தயாரித்திருக்கின்றார்கள். இது முன்னோட்டமாக வருகின்ற ட்ரெய்லரிலேயே இவ்வளவு வசனங்கள் வருகின்றது. அதில் வரக்கூடிய வழக்கறிஞராக வருகின்ற ஒருவர், நீ கொலை செய்து விட்டு வா, நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய வசனங்கள், என்னுடைய மண்ணையும் பொன்னையும் தொட்டால் கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் என்று பெண் ஒரு சொல்வது போல, ஒரு தலித்திய தலைவரை அவர் சொல்வதைப் போல, நீ கெத்தாக உயர்ந்த ஜாதி பணம் படைத்த பெண்ணை தூக்கு, அப்போதான் நமக்கு கெத்து என்று அவர் சொன்னதாக ஒரு பொய்யான பிரச்சாரம். இப்படி அந்த முழுநீள படத்திலும் தமிழ்நாட்டிலே ஒரு வன்முறையை தூண்டுகிற வகையிலும் சாதி கலவரங்களை தூண்டுகிற வகையிலும் அந்த படம் அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆணவ கொலைகளை எதிர்த்து இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்கின்றவர்களுக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும், தனி காவல்துறை அமைப்புகளை அமைத்து அந்த வழக்குகளை நடத்த வேண்டும் என்றெல்லாம், நீதிமன்றத்தில் தனி அமைப்பு இதை விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையிலே, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக கூட இந்த திரைப்படம் ஆணவ படுகொலையை ஆதரித்து எடுத்திருக்கின்றது. இது வெளிவருமானால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. சாதி கலவரங்களை தூண்டுகின்ற வகையில் இந்த படம் இருக்கின்ற காரணத்தால் தமிழ்நாட்டின் அமைதியை கருதி இந்த திரைப்படத்தை அரசு தடை செய்ய வேண்டும், காவல்துறை இதை அனுமதிக்கக்கூடாது, இப்படி ஒரு திரைப்படத்தை எப்படி தணிக்கை குழு அனுமதித்தது என்றும் தெரியவில்லை. இந்த நிலையில் காவல்துறை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரியிடத்தில் இந்த மனுவை தந்தை பெரியார் திராவிடர்களின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். அதையும் தாண்டி திரைப்படங்கள் திரைக்கு வந்தால் எதிர்த்து போராடுவோம். காவல்துறையிலிருந்து அதை முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். டிஜிபி ஆஃபீஸ்லேயும் சிஎம் சொல்லியும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஐடியா இருக்கு, தொடர் தணிக்கை பெற்ற ஒரு படம், அது தணிக்கை சான்றிதழ் பெற்றிருக்கு. தொடர்ந்து இப்போது மாநகர காவல் அதிகாரியிடத்திலே கொடுத்திருக்கிறோம். இதற்கு நடவடிக்கை இல்லாவிட்டால் அடுத்து மேலதிகாரிகளை அணுகுவோம்.